ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, நம்ம ஊர் பேர் சொல்லுங்க. ஐயா, சேலம் மாவட்டங்க ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இருசா கொண்டம்புதூருங்க. ஐயா நம்ம பேருங்க? ஐயா சக்திகுமாருங்க. சக்திகுமார், ஆமாங்க. நீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க ஐயா சேல்ஸுக்கு? ஜெர்சி மாடுங்க. ரெண்டு ஜெர்சி மாடு, ஒன்னு போடி டைப். சரிங்க. ரெண்டு ஜெர்சி, ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து மாடுங்க. ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து? ஆமா ஆமாங்க. சரிங்க. இது ஒன்னு ஆறு பல்லு, அது கடமுளப்பு. இப்ப இந்த மாடு வந்து ஆறு பல்லுங்களா? ஆறு பல்லு இருந்து ஒரு பக்கம் கடப்பல் உளுந்து முளைச்சிட்டு இருக்குது. சரிங்க. ஒரு பக்கம் நிக்குது, ஒரு பக்கம் சின்ன பல் நிக்குது. ஆறு கடை ஆயிருச்சு. சரிங்க. ரெண்டுமே ரெண்டாவது மாடு தான். இப்ப இந்த மாட்டோட சுழி எப்படிங்க இருக்குது? கரெக்டா இருக்கு. சுழி பாருதா, சென்டர்ல கரெக்டா இருக்குது. சுழி சுத்தம், சுழி சுத்தம். சரிங்க. நெத்தியில ஒரே சுழி கூட கிடையாது. சரிங்க. முதுமலை மட்டும் ஒரே சுழி தான் இருக்குது. சரிங்க. நல்ல காம்பரிசிங்க. ஒரு பாஞ்சு நாள் டு இருபது நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. பதினஞ்சுல இருந்து இருபது நாள், இருபது நாள் ஆகும். சரிங்க. 12 லிட்டர் கேரண்டியே கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு. கேரண்டியே கொடுத்துடலாம். பைத்தூள் எல்லாம் புல்லா கிடக்குது, காம்பு வச்சு பாருங்க எவ்வளவு நீளம் காம்புன்னு. ஆமாங்க. நல்லா காம்பு எல்லாம் கேப் விட்டு விழுந்துருக்குது. இன்னும் 20 நாள் டைம் இருக்கிறப்ப நல்லா புல்லா மடி வரும். சரிங்க. 12 லிட்டர் கேரண்டியே கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு. சரிங்க. பையெல்லாம் இன்னும் புல்லா வருங்க. இன்னும் 15 லிருந்து 20 நாள் ஆகுங்களா? டைம் இருக்குதுங்க. சரிங்க. இந்த மாட்டோட விலை வந்து 57,000 நாங்க சொல்லி இருக்குது. 57? ஆமாங்க. மாடு நல்ல லட்சணமான மாடுங்க. சரிங்க. குதிரை மாதிரி ஜம்மன் இருக்கும். ஆமாங்க ஐயா. நல்லா அழகான மாடா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. சரிங்க. நல்ல குட்டை முஞ்சல. சரிங்க. நல்ல கிளி கொம்பல. ஆமாங்க. அழகான மாடு. சரிங்க ஐயா. 57 தாங்க விலையே சொல்லி இருக்கு. 57,000 சொல்றிருக்குது. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. அப்படியே மாட்டோட உயரம் காட்டுங்க ஐயா. என்னங்க ஐயா வேணுங்கிறவங்க வீட்டுல எல்லாம் காட்டிட்டு. சரிங்க. அட்வான்ஸ் பண்ணா மட்டும் தான் மாட்டு நிறுத்தி வைப்பாங்க. சரிங்க. பாத்துட்டு உடனே விலையை பேசிட்டு அட்வான்ஸ் பண்ணாங்க நிறுத்தி வைக்கலாங்க. சரிங்க. அப்படியே மாட்டோட உயரம் காட்டுங்க ஐயா. மாடு மாடுலாம் கணக்கான மாடுங்க. கணக்கான மாடு, ரொம்ப பெரிய மாடு இல்ல. பெரிய மாடு அந்த பக்கம். ரொம்ப பெரிய மாடும் இல்ல, சின்ன மாடும் இல்லங்க. சரிங்க ஐயா. கணக்கான மாடு, கணக்கான மாடு தான். அழகான கிடாரி. சரிங்க. நல்லா மாடு நல்லா சோக்கா இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு பணம். கிடாரி. சரிங்க. நிலவரம் வந்து இப்ப அதிகமா போறதுனாலதான் இந்த ரேட்டுங்க ஐயா. இந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் 50 ரூபாய்க்குள்ளேயேதான் வித்துச்சுங்க. சரிங்க ஐயா. மாட்டு மேல 10,000 சேர்ந்து விக்குதுங்க. அதாவது இப்ப விலை அதிகமானதுனாலதான் இவ்வளவு ரேட்டு. சரிங்க ஐயா. ஐயா ரெண்டாவது மாட்டை பத்தி பாத்துலாங்களா? ரெண்டாவது மாடுங்க. சரிங்க ஐயா. மாடு இது ரெண்டாவது ஈத்துதாங்க. ரெண்டாவது ஈத்து? ஆமாங்க. கடை முளப்பு? கடை முளப்புங்க. சரிங்க. நெத்தியில ஒரு சுழி. சரிங்க. முதுகு மேல சென்ட்ரல் ஒரு சுழி. சரிங்க. மாட்டுல எல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. சரிங்க ஐயா. காம்பு வரிசை நல்லா இருக்கும், மடிக்கல் நல்லா இருக்கும். இதுவும் ஒரு 5 நாளைக்குள்ள கண்ணு இறங்கிருங்க. சரிங்க ஐயா. 10 லிருந்து 5 நாள் டைம் இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவை எவ்வளவுங்க ஐயா வரும்? கறவை வந்து 6, 5, 11 கேரண்டியா கறக்குங்க. ரெண்டு வேலைக்கு சேர்த்து இரண்டா தங்க நேரம் மேய்ச்சலுக்கேத்தான் ஓடுவா. பாருங்க. 11 லிட்டர் வருங்களா? 11 லிட்டர் கன்பாம வரும். 5 நாள் டைம் இருக்குதுங்க. சரிங்க. இன்னும் மடியெல்லாம் புல்லா வருதா? மடித்தோல்லாம் புல்லா வரும். சரிங்க. இதுவும் வந்து சுழி சுத்தம், சுழி சுத்தமான கிடையாது. ஒரு கணக்கான மாடு. ரெண்டாவது ஈத்து? ஆமா ரெண்டாவது. சரிங்க. தாங்க அதிகமா அலையும். சரிங்க சரிங்க. ரெண்டு ஜோடியில புடிச்சுக்கிற ரேட் கம்மி பண்ணிக்கலாங்களா? கொஞ்சம் வித்தியாசம். சரிங்க ஐயா. அப்படி ஓட்டி காட்டுங்க ஐயா. இன்னைக்கு சந்தையில விக்கிற நிலவரத்துக்கு இப்ப உங்ககிட்டயே வாங்கிக்கலாம் போட்டுருக்க ஐயா. சரிங்க. ஏன்னா சந்தை போனா இந்த மாடுலாம் 50 ரூபாய்க்கு மேல தாங்க விலை வருது. சரிங்க. சரிங்க. புரோக்கருங்க வந்தாங்கன்னா 50-52,000 விலை சொல்லுவோம். அவங்க 1,500 கமிஷன் எடுப்பாங்க. கண்டிப்பாங்க. நாம நேரடியாக கொடுக்குறோம். சரிங்க. நம்ம சந்தைக்கு கொண்டு போறதும் இல்லை. அந்த செலவு எல்லாம் குறைச்சி இங்கே கொடுத்துட்றோம். சரிங்க ஐயா. ஒரு வாங்குறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு. சரிங்க.